ஹாய், ஹலோ, வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது கிளாஸ் 10 சிபிஎஸ்இ என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கான எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா 6 சப்டிவிஷன்ஸையுமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட நோட்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் அதெல்லாம் செப்பரேட் செப்பரேட் வீடியோஸாகவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் கேளுங்க, நான் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேட்டவங்களுக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இல்லாட்டி இது வந்து புரியாது. ஸோ அதை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நவ் லெட் அஸ் சால்வ் திஸ் ப்ராப்ளம். எப்பயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வென் யூ ஆர் சால்விங் எனி ப்ராப்ளம், ஓகே, ஸோ எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, யூஸ்வலாக வந்து நம்ம டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு தேல் சால்வ். நம்ம பசங்க என்ன பண்ணுவோம், உட்காந்துக்கிட்டு அப்படியே சும்மா இருப்போம், மிஸ்ஸு சால்வ் பண்ணுவோம், எதுக்கு எக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க, எதுக்கு ஒய்யு, எதை இதை இப்படி எடுத்தாங்க, எங்கேயாச்சும் வேல்யூ கொடுத்துருப்போம், அதுக்கு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எங்கேருந்து இது வந்துச்சுன்னு நம்ம யோசிப்போம். ஓகே, ஸோ க்வெஸ்சன் என்னங்கிறது தெரியாமல் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ க்வெஸ்சனை நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ சால்வ் 2x plus 3y equal to 11 and 2x minus 4y equal to minus 22 and hence find the value of m, find the value of m for which y is equal to mx plus 3. Y is equal to mx plus 3. Okay, so இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், m கண்டுபிடிக்கணும். Okay, m தான் என்னது question mark. So we have to find m. எதை வச்சு கொடுத்துருக்க, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ், ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குல்ல, 2x plus 3y equal to 11 and 2x minus 4y equal to minus 24. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு we have to solve. Okay. So அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்கு, m கண்டுபிடிக்கிறதுக்கு y equal to mx plus 3. So இதானே இருக்கு, y is equal to mx plus 3. அப்போ அதில் நம்மளுக்கு அன்னோன் என்ன இருக்கு, y, x. ஓகே, இந்த y x-ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், mங்கிற அன்னோனை வி கேன் ஃபைண்ட் அவுட். ஓகே, இப்போ y x எதை வச்சு கண்டுபிடிக்கிறது, கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குல, 2x plus 3y equal to 11, 2x minus 4y equal to minus 24, அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி எடுக்க வேண்டியதான். Given 2x plus 3y equal to 11 and 2x minus 4y equal to minus 24. So let this be equation number 1 and this be equation number 2. Okay, so ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டோம், இந்த ரெண்டத்தையுமே வந்து சால்விங் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரம் 1 தானே எடுக்கணும். ஸோ அப்போ ஃப்ரம் 1 எடுத்தோம்னா 2x, x தானே எடுக்க போகிறோம். ஓகே, 2x இஸ் ஈக்குவல் டு 11 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் 3 அங்கிட்ட போகிறப்ப என்ன ஆயிரும், மைனஸ் 3-ஆக மாறிடும். ஓகே, 2x இஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் 3y. அடுத்து சார், இப்போ அடுத்து 2x ஈக்குவல் டு 11 மைனஸ் 3y-ங்கிறது வந்தாச்சு, எனக்கு x மட்டும்தான் வேணும். ஓகே, ஸோ அப்போ 2-ஐ வந்து மூவிங் பண்ணோம்னா என்ன வந்துடும், x இஸ் ஈக்குவல் டு 11 minus 3y divided by 2. Okay, so x is equal to 11 minus 3y divided by 2. இப்போ இது என்னது, third equation. அப்போ substitute 3 in 2. Okay, 2ல தானே substitute பண்ணணும், 1ல இருந்து எடுத்தப்ப 2ல substitute பண்ணணும். Okay, so அப்போ 2ல substitute பண்ணோம்னா என்ன கிடைக்குது, 2 equation அது 2x. அப்போ x க்கு பதிலாக இதை போடணும், 11 minus 3y by 2 minus 4y equal to minus 24. இப்போ இந்த 2 இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல். ஓகே, அப்போ 11 minus 3y minus 4y equal to minus 24. அப்போ minus 3y minus 4y சேர்ந்தா என்ன ஆயிரும், minus 7y ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 11 அங்கிட்ட போகிறப்ப என்ன ஆயிரும், மைனஸ் 11. அப்போ மைனஸ் 24 மைனஸ் 11. அப்போ மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு
-24 -11 என்ன கொடுக்கும், -34 -35 கூட ஒன்று சேர்ந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 7y ஈக்குவல் டு 35 வந்துடும். இம்ப்ளை 7 1s are 7 5s are. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 5. y என்ன கிடைச்சிருச்சு, 5 கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ y ஈக்குவல் டு 5 கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டியூட் y இஸ் ஈக்குவல் டு 5 in 3. எக்ஸுக்கு தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம போட்டாலே போதும். ஓகே, ஸோ அப்போ அதில் கொண்டா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடைக்கும் x இஸ் ஈக்குவல் டு 11 minus 3 into 5 divided by 2. 11 minus 3 5 sir என்னது 15 divided by 2. 11ல் மைனஸ் 15 போச்சுன்னா -4/2. அப்போ 2 1s are 2 2s are. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, -2. ஸோ எக்ஸோட வேல்யூ -2, ஒயோட வேல்யூ 5 அண்ட் எக்ஸோட வேல்யூ -2. சரியா, இப்போ இதை வச்சு வி ஹாவ் டு ஃபைண்ட் எம். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், எம்மை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எம்முக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்கான், y is equal to mx plus 3. y is equal to mx plus 3. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூஸ், y என்னது 5, ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் என்னது -2 plus 3. ஓகே, ஸோ அப்போ 5 equal to -2m plus 3. இந்த பிளஸ் 3 அங்கிட்டு மூவ் ஆச்சுன்னா என்னாயிரும், 5 minus 3 equal to -2m. ஓகே, இப்போ 5 minus 3 2, 2 equal to -2m, m 2 2 கேன்சல். அப்போ m இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும், -1. ஓகே, ஆக்சுவலி இங்கே என்ன வருது, -m equal to 1 வருது. ஓகே, ஸோ -m equal to 1 வருது. நம்ம அதை என்ன பண்ணிக்க வேண்டியதான், ரெண்டு சைடு மல்டிப்ளை பை மைனஸ் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் m = -1. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, வில் எக்ஸ்பிளைன் டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, அண்ட் முக்கியமாக இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வெர்பல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் மீட் இன் தி அனதர் வீடியோ. ஸ்டே டியூன் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.